ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரக அலுவலகத்திற்கு முன்பாக கடந்த இரண்டு தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க படையினரின் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறினர் நேற்று ஈரான் ஆதரவுடன் ஏராளமானோர் தூதரகம் முன்பு கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்க படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது இந்நிலையில் அமெரிக்க படைகளை கூடுதலாக குவிக்க அந்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து ஈராக் அரசு தூதரக பகுதியில் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது அமைதியை பராமரிக்க ஏதுவாக அங்கிருந்து வெளியேறுமாறு ஈராக் அரசு கேட்டுக் கொண்டதையடுத்து அமெரிக்க படையினரின் தாக்குதலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அமெரிக்க படையினர் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை